1940 அக்டோபர் மாதம் 17 நாளன்று இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஆச்சாரியா வினோபா பாவே அவர்களை தனிமனித சத்தியாகிரகத்திற்கான முதல் ஆளாக தேர்ந்தெடுத்தார். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே, அவரின் ஆன்மீக வாரிசு ஆச்சாரியா வினோபா பாவே என்று சொல்லப்படுவதுண்டு. தனிமனித சத்தியாகிரக இயக்கமானது காந்தியடிகளால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய மக்களின் ஒப்புதலின்றி 2 உலகப் போரில் இந்தியாவை பிரிட்டிஷ் காலனி அரசாங்கம் பங்கு பெறச் செய்ததை எதிர்த்து இந்த சத்தியாகிரக இயக்கம் நடைபெற்றது. 1941 மே 15 வாக்கில் 25,000 சத்தியாகிரகிகள் கைதாகியிருந்தனர். அதன் மூலம் விடுதலை இயக்கத்தின் மீது மக்களுக்கிருந்த ஈடுபாடு வெளிப்படுத்தப்பட்டது. தனிமனித சத்தியாகிரகம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என இரு போராட்டத்திற்காகவும் ஆச்சாரியா வினோபா பாவே சிறை சென்றார். தன் சிறை காலத்தில் வினோபா பாவே நிறைய வாசித்தார். 3 முக்கிய புத்தகங்களை எழுதினார். அவை ஸ்வராஜ சாஸ்திரம், சிதப்பிரஞ்சியா தரிசனம் மற்றும் ஈஷா வசியவிரதம் என்பனவாகும். 1945 ஜூலை 9 சிறையிலிருந்து விடுதலையானார். பிறகு மகாராஷ்டிராவில் உள்ள பாவனர் என்கிற இடத்திற்கு திரும்பி அங்கிருந்து தன் பணிகளை காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளத் தொடங்கினார். சுதந்திர இந்தியா காந்தியின் உயிர் தியாகத்தையும் நாட்டின் பிரிவினையும் கண்டிருந்தது. ஆச்சாரியா வினோபா பாவே தில்லி சென்று அங்கே ராஜஸ்தானைச் சேர்ந்த மேவ் முஸ்லிம்களை மீள் குடியமர்த்தும் பணிகளை தொடங்கினார். 1916 ஜூன் 7 நடந்த மகாத்மா காந்தி மற்றும் வினோபா பாவே அவர்களின் முதல் சந்திப்பு ஓர் எளிய அழகிய தருணம். அந்நாளில் வினோபா பாவே அகமதாபாத்திலிருந்து மகாத்மா காந்தியின் கோச்சரப் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். அன்று முதல் முறையாக சந்தித்து கொண்ட இருவருக்குமே தங்கள் இருவருக்குள்ளும் ஒரு நெடுநாள் பந்தம் இருப்பதாக உணர முடிந்தது. அந்த பந்தம் வினோபா பாவேவின் வாழ்வியல் வழியே தொடர்ந்தது. தன் வாழ்நாள் முழுக்க காந்திய கொள்கைக்கு உண்மையாக இருந்தவர் அவர். அவருடைய முக்கியமான பங்களிப்பானது மிக பெரும் நில உடைமையாளர்களை மனமாற்றம் கொள்ளச் செய்து பூமிதான இயக்கத்தின் மூலம் பயிர் சாகுபடி செய்பவர்களுக்கு நில பகிர்ந்தளிப்பு செய்வித்ததாகும். இது மகாத்மா காந்தியின் அடிப்படை கொள்கைகளுள் ஒன்றாகும். மது அருந்துதலின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் அவர் செய்து வந்தார். ஆங்கில கவிஞர் ஆல்ஃபிரட் டென்னிசனின் பேரனான ஹாலம் டென்னிசன் ஆச்சாரியா வினோபாவின் பாத யாத்திரையின் போது உடனிருந்தார். அவர் தன்னுடைய த செயின்ட் ஆன் தி மார்ச் புத்தகத்தில் இப்படி சொல்கிறார். துறவிகளிடம் கூட கொஞ்சமேனும் சுயநலம் இருக்கும். அவர்கள் செய்த தியாகம் குறித்தான பெருமிதம் இருக்கும். ஆனால் இப்படியான சிந்தனைகள் தன்னை பாதிக்க வினோபா ஒரு காலம் அனுமதித்ததில்லை. தன்னை போல் இருக்குமாறும் எவரிடமும் சொன்னதில்லை. காந்திய தத்துவத்திற்கும் நிலமற்ற விவசாயிகளின் நலனுக்காகவும் தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிப்புடன் இருந்த அந்த பாத யாத்திர துறவியை பொதிகை வணங்கி மகிழ்கிறது.